ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சகரில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். பெருநகர் மாநகராட்சிக்கு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈச்சருடைய ஒரு 125 kW ஜென்செட் இருக்குது. இந்த ஜென்செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேட்டரில் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து நாம் ஒரு மெயின் ஈபி பேனல் இருக்குது, அந்த ஈபி பேனலுக்கு லைன் எடுக்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 120 square mm கேபிளை எப்படி க்ரிம் பண்ணி லெக் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஆரம்ப சுகாதார நிலையம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்செட் இன்ஸ்டால் பண்ண வந்தோம். இந்த ஜென்செட் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னாக்கா சென்செட் வந்து 125 kVA. இந்த 125 kVA அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த பேனலில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல். டிஸ்ட்ரிபியூஷன் பேனலில் வந்து பார்த்திங்கனாக்கா இது பாருங்கள், அதாவது 125 kVA அவுட்புட்டுக்கு வந்து இந்த 250 amps சேஞ்ச் ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து டெர்மினேஷன் முடிச்சாச்சு. இது பாடத்தில் போது பார்த்திங்களா, இதை வந்து நம்மளோட அந்த அவுட்புட் கேபிள், ஜென்செட்லேருந்து வரக்கூடிய ஒரு கேபிள், ஈபிலேருந்து வரக்கூடிய ஒரு கேபிள். இதோட அவுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்செட்கிட்ட இங்கே வெளியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த கேபிள் எங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு இந்த கேபிள் சாம்பர் இருக்குது. இந்த சாம்பர் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேபிள் எடுத்து வந்து இங்கே வச்சிட்டோம். இப்போது இது ஜென்செட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக பாருங்கள், இதான் வந்து கேபிளோட அவுட்டு. இதெல்லாம் நம்ம உள்ளே தள்ளுறோம், ஜென்செட்டுக்குள்ளே தள்ளிட்டு எப்படி நம்ம லெக் அடித்து டெர்மினேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்டுறவாங்க. கேபிள் க்ரிம்ப் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்கிறவாங்க. கேபிள் ஆல்ரெடி அங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாரு. அந்த இன்சர்ட் பண்ண கேபிள் பார்த்தீங்கன்னா ஜென்செட்டுக்குள்ளே இங்கே வந்து நிற்கிது. இந்த கேபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி இருக்குது பார்த்திங்களா, இந்த கேபிளை இப்படியே த்ரூ பண்ணி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து இதுதான் வந்து நம்மளோட கண்ட்ரோல் பேனலு. இந்த கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம், எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்செட்டு. ஜென்செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ரேட்டிங் அப்படின்றது, 125 kVA. ஓகேங்களா, இதில் பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜென்செட்டோட கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் தான் வந்து நம்ம 120 square mm 4-core அலுமினியம் கேபிள் தான் வந்து இதில் நம்ம அந்த க்ரிம் பண்ணி லக் அடித்து இந்த 4-way இன்சுலேட்டர் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போல் நட்டு எல்லாத்தையும் கழட்டி அதில் தான் டெர்மினேஷன் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, நீங்கள் பார்த்து எப்படி நம்ம க்ரிம் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கங்க.